ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேக் குழந்தைங்களுக்காக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பேக்குக்காக நீங்கள் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு உங்களுக்கு பேக் எந்த அளவுக்கு பிரெத் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு செயின்ஸ் போட்டுட்டு வாங்க. நான் ஒரு 8 இன்ச்சஸ்க்கு செயின்ஸ் போட்டு வந்துட்டேன். இப்படி 8 இன்ச்சஸ்க்கு செயின்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டும் நம்ம டபுள் க்ரோஷே கொடுக்கணும். ஸோ 4th ஸ்டிச்சிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு க்ரோஷே பேசிக்ஸ் தரேன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த ரோக்காக ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுக்கணும். இது வந்து நார்மலான பேசிக் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் தான். ஸோ இது மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்திருக்கணும். ஸோ இப்படி கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த ரோக்காக 3 செயின்ஸ் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு அகெயின் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் ரோஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்படி நான் ஒரு 12 இன்ச்சஸ்க்கு நான் ரோஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணி அடுத்ததாக நம்ம கொடி செய்ய போகிறோம். அந்த லீஃப்ல தொங்க விடுற கொடி, அதுக்காக நான் ஒரு 10 செயின்ஸ் போடுறேன். இப்படி 10 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஹூக்லேருந்து 6th ஸ்டிச்சில் நீங்கள் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே கொடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இப்போது இப்படி லாஸ்ட்டாக டபுள் க்ரோஷே கொடுத்ததுக்கப்புறம் 5 செயின்ஸ் போடுங்க. ஃபைவ் செயின்ஸ் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு இந்த 1st ஸ்டிச்சிலே நீங்கள் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே கொடுக்கணும். இப்போ 1st ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு கீழே இருக்கிற ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே கொடுங்க. அகெயின் ஒரு செயின் போட்டுட்டு கீழே இருக்கிற ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே கொடுங்க. இப்போது இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு 5 செயின்ஸ் போட்டுக்கணும். 5 செயின்ஸ் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிச்சிலேருந்தே நாம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுக்க போகிறோம். ஸோ ரோ 2, 1, 3 இப்போ பண்ணுறது தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு 5 செயின்ஸ் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த 1st ஸ்டிச்சிலே போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செயின், கீழே இருக்கிற ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நீங்கள் ரோ 2, 1, 3 தான் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வரணும்.
ஸோ இதே போல் அந்த பேக்கோட பிரெத்துக்கு பண்ணிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் லீஃப் பார்ட்டை நம்ம செய்யலாம். லீஃப் பார்ட்டுக்காக ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 9 செயின்ஸ் போட்டுட்டு வாங்க. நைன் செயின்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் ஹூக்லேருந்து ரெண்டாவது லூப்பில் நீங்கள் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் மீதி 2 ஸ்டிச் இருக்கும். ஒரு ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷே, கடைசியில் சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த சைடை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக ஸ்டிச் போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே கொடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நீங்கள் போயிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் 4 டபுள் க்ரோஷே நாம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, லாஸ்ட் ஸ்டிச் இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலே போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 லீஃப் செஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ளவர் செய்ய போகிறோம். ஸோ ஃப்ளவர்க்காக நான் ஒரு 2 செயின்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நான் போயிட்டு 6 சிங்கிள் க்ரோஷே கொடுக்குறேன். இப்படி 6 சிங்கிள் க்ரோஷே கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நீங்கள் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 2 சிங்கிள் க்ரோஷே கொடுத்துட்டு வாங்க. ஸோ இது வந்து நார்மலான இன்க்ரீஸ் தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் ஸ்டிச் கொடுத்துட்டு வாங்க. இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சில் 2 ஸ்டிச். இப்படி டோட்டலாக இன்க்ரீஸ் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் எடுத்துட்டு உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்து ஒரு செயின் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே கொடுங்க. இப்படி சிங்கிள் க்ரோஷே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம 9 செயின்ஸ் போடுறோம். நம்ம லீஃபோட ஒரு பகுதி எப்படி பண்ணமோ அதே போல தான் இந்த ஃப்ளவருக்கும் நம்ம பண்ண போகிறோம். இப்படி 9 செயின்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் ஹூக்லேருந்து 2வது லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் 4 ஸ்டிச்சஸில் டபுள் க்ரோஷே. இப்படி 4 டபுள் க்ரோஷே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் ஹாஃப் டபுள் க்ரோஷே.
அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போது இதுதான் ஒரு பெட்டல். ஸோ அந்த பெட்டலை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் நீங்கள் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்படி இந்த பெட்டலை எப்படி பண்ணமோ அதே போல் தான் 9 செயின்ஸ் போட்டுட்டு நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கோங்க. ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள், 4 டபுள், அப்புறம் ஹாஃப் டபுள், ஒரு சிங்கிள் க்ரோஷேன்னு நீங்கள் போட்டு வாங்க. ஹாஃப் டபுள் போட்டதுக்கப்புறம் 4 டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் லாஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்படி இந்த பெட்டல் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அகெயின் 9 செயின்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி பெட்டலை சுற்றியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடணும். இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஃப்ளவர், லீஃப் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நம்மளோட கொடியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வச்சு தைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி லீஃபையும் ஃப்ளவரையும் இப்படி நீங்கள் வச்சு தைச்சிட்டு வந்துடணும். இப்போது இந்த ஃப்ளவரையும் நான் தைச்சிட்டேன். தைச்சிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட் எப்படி ரிவர்ஸாக நீங்கள் திருப்பி வச்சுக்கிட்டு நாம் ரெண்டு பக்கமும் தைக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பக்கத்தில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தைச்சாலும் சரி, இல்லை சிங்கிள் க்ரோஷே போட்டு தைச்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம். நான் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ரெண்டு பக்கமும் தைச்சிட்டு வர போகிறேன். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு நான் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கொடுத்துட்டு வரேன்.
இப்போ நான் இந்த ஒரு பக்கத்தை தேச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். அதே போல் நீங்கள் இன்னொரு பக்கமும் சிங்கிள் க்ரோஷே போட்டு தேச்சுட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இது தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஹேண்டில் செய்யணும். இப்போ இந்த ஹேண்டிலுக்காக நான் இந்த சைடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இன்னொரு சிங்கிள் க்ரோஷேவும் அதே இடத்துல போடுறேன் ஒரு ஸ்ட்ராங்கான அப்பியரன்ஸ்க்காக. அதுக்கப்புறம் நம்ம கிளஸ்டர் ஸ்டிச் போட்டு தான் ஹேண்டிலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 செயின்ஸில் இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி யான் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸில் இழுத்துக்கோங்க. இப்போ 3 லூப் இருக்குமா, இந்த 3 லூப்பில் முதல் 2 லூப்பில் மட்டும் இழுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி 2 லூப்பில் இழுத்துக்கோங்க. ஸோ இந்த கிளஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிகாஸ் இதை ஹேண்டில் பார்ட்டுன்றனால நான் இப்படி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த கிளஸ்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ உங்களுக்கு தேவையான ஹேண்டில் லென்த் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் இந்த பேக்கோட இந்த சைடு பார்ட்டில் நான் போயிட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்குக்கு நான் ஜிப் அண்ட் லைனிங் வந்து பிளேஸ் பண்ணி இந்த பேக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவசரமாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதே போல் பேக் நீங்களும் செஞ்சுட்டு நம்ம க்ரோஷே தமிழ் எஃபி பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம க்ரோஷே தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேம்